இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே பாதுகாப்பு வழித்தடம் டிஃபென்ஸ் காரிடியர் துவங்கி வைப்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்தார்கள். அந்த சமயத்தில் இந்தியாவிலேயே ரெண்டு இடத்துல தான் டிஃபென்ஸ் காரிடியர் நிறுவப்பட்டது, ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று தமிழ்நாடு. அந்த டிஃபென்ஸ் காரிடியரில் இதுவரை 8,150 கோடி ரூபாய் மூலதனம் இட்டு அதில் உற்பத்தி செய்யப்பட்ட அர்ஜுன் டேங்க்கு நேற்றைய முன்தினம் மாண்புமிகு பிரதமர் அவர்களால் இராணுவத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் பல்லாயிரக்கணக்கான தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இதே மாதிரி கோயம்புத்தூர், ஹொசூர் ஆகிய இடங்களிலும் இந்த டிஃபென்ஸ் காரிடியர் உருவாக்கப்பட இருக்கிறது. மொத்தம் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தருகின்ற திட்டம் அது. அதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேங்க் வடபகுதியிலே நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக அனுப்பப்படுகிறது. ஆனால் தமிழகத்திற்கு மூலதனமும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் தரும் திட்டத்தை துவங்க வருகின்ற பிரதமர், அரசியல் கூட்டத்துக்காக கூட வரல, ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற பிற்போக்கு சக்திகள், தமிழர்கள் விரோத தீய சக்திகள், திமுக, மதிமுக போன்றவைகள் கோபேக் மோடின்னு சொன்னாங்க. இவர்கள் பேக்வர்டு லுக்கிங் ஆன்டி தமிழ் ஃபோர்ஸஸ்ங்கிறது நேற்றைய முன்தினம் மக்கள் சரியாக புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே வரவிருக்கின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இம்மாதிரியான தமிழ்நாடு விரோத, இளைஞர்கள் விரோத சக்திகளுக்கு அரசியலில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ எல்லா கட்சிகளும் வந்து வேட்பாளர்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாஜக எப்போ சார் வாங்க? இன்னும் டைம் இருக்குல்ல, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியில் விருப்பு மனு வாங்குறதுங்கிற பழக்கம் கிடையாது. தலைமை வேட்பாளர்கள் அவர்களை யார் யார் சந்திக்கணுமோ சந்தித்து கருத்து கேட்டு முடிவெடுப்பாங்க. சார், இப்போ பிரதமர் வருகை இருக்கு, அமித்ஷா அவர்கள் வருகை இருக்கு, அதே போல் நிர்மலா சீதாராமன் வருகை இருக்கு. இப்போ இந்த டைம் கூட இப்போ 21ஆம் தேதி இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடக்குது. அதில் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல் பணிகள் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கு. நீங்கள் ஏற்கனவே வந்து முதலமைச்சரும் துணை முதல்வர் ஏடிஎம்கே பிரசிடியன் சேர்மன் கூட்டணி வந்து தொடர்கிறதுன்னு அறிவிச்சிட்டாரா? சரி, அதே மாதிரி அகில இந்திய தலைவர் திரு ஜேபி நத்தா அவர்கள் மதுரையில் அறிவிச்சிருக்கார். நீங்கள் அவசரப்படுறீங்க, நாங்கள் முடிவு பண்ண உடனே நிச்சயமாக உங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டோம். சரியா? தேங்க்யூ. அது எங்கே, அதாவது ஏற்கனவே சொன்னேன், இந்த கோபேக் மோடின்னு சொன்ன அத்தனையும் தேச விரோத, மாநில விரோத, தமிழர் விரோத தீய சக்திகள்னு, அதோட எண்ணிக்கை ஒன்று கூட கூடினா அது வெக்கப்பட வேண்டிய விஷயமா பெருமைப்படுற விஷயமா? அதை போய் கேட்குறீங்க. வெக்கம் கெட்டவர்களில் அவரும் ஒருவர்னு தெரியுது நம்ம. ஓகே, தேங்க்யூ.